வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். படத்தை இயக்க தயாராகி வரும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். இயக்குநர்களுக்கு விஜய் ஆண்டனி விதித்த நிபந்தனை. நடிகைகளுக்கு ஆர்.கே. செல்வமணி விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள். இனி விரிவான செய்திகள். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என பலமொழி படங்களுக்கு இசையமைத்து வரும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் கனடா நாட்டு பட நிறுவனத்துடன் இணைந்து 3 படங்களை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். அதில் ஒரு படத்தை அவரே இயக்கவும் இருக்கிறார். அந்த படத்திற்காக தற்போது திரைக்கதை எழுதி வரும் ஏ.ஆர். ரஹ்மான் விரைவில் அந்த படத்தை துவங்க இருக்கிறார். இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மானின் சகோதரி மகனும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ். ஏ.ஆர். ரஹ்மான் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர்கள் யார் என்று இன்னும் முடிவாகவில்லையாம். சமீபத்தில் வெளியான சைத்தான், யமன் ஆகிய இரு படங்களுக்கும் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காததை தொடர்ந்து தனது அடுத்த படங்களின் திரைக்கதைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி. அடுத்து தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாகும் அண்ணாதுரை படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கும் விஜய் ஆண்டனி அந்த படத்தின் இயக்குனர் சீனிவாசனை அழைத்து திரைக்கதையில் சில காட்சிகளை மாற்றி அமைக்க கேட்டுக்கொண்டாராம். அதேபோல் தனக்கு கதை கூறியிருந்த மற்ற 4 இயக்குநர்களிடமும் கதையை மாற்றி அமைக்க கூறியதோடு மறுபடியும் அந்த கதையை அவர்கள் கூறும்போது அந்த கதை தனக்கு பிடித்திருந்தால் மட்டுமே நடிப்பேன் என்று அவர் நிபந்தனை விதித்திருக்கிறார். ரசிகர்கள் எதிர்பார்க்காத வகையில் கதையம்சம் உள்ள திரைக்கதையை அமைக்கும் வேலைகளில் அந்த இயக்குநர்கள் ஈடுபட்டு வருகிறார்களாம். தமிழ் படங்களில் நடிக்கும் நடிகைகள் வெளி மாநிலங்களிலிருந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட், காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன் போன்றவர்களை அழைத்து வருவதால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதனால் தயாரிப்பாளர்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது. எனவே தமிழ் படங்களில் நடிக்கும் நடிகைகள் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் ஏற்பாடு செய்யும் காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன் போன்றவர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நடிகைகளுக்கு தொழிலாளர் சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி நிபந்தனை விதித்திருக்கிறார். மேலும் படப்பிடிப்புக்கு வரும் தொழிலாளர்களுக்கு படப்பிடிப்பு தளத்திலேயே தினசரி சம்பளம் வழங்கிட வேண்டும் என்றும் வரும் ஏப்ரல் 15 முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆர்.கே. செல்வமணி. முன்னணி இசையமைப்பாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் அனிருத் தற்போது அஜித்தின் விவேகம், சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன், சூர்யா நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். சமீபத்தில் அனிருத்தின் ஒளிப்பதிவு கூடத்திற்கு திடீர் விசிட் அடித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த தகவலை தெரிவித்துள்ள இசையமைப்பாளர் அனிருத் தலைவரின் இந்த விசிட் தனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்று கூறியுள்ளார். இந்த சந்திப்பால் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு மிக விரைவில் அனிருத் இசையமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்பு என் ராசாவின் மனசில படத்தின் மூலம் என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரின் மகன் தனுஷ் இப்போது பாப்பாண்டி படத்தின் மூலம் என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு அனுபவம் யாருக்கும் அமையாது என்கிறார் நடிகர் ராஜ்கிரண். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஹாலிவுட் என்று பல பரிமாணங்களில் வெற்றியடைந்திருக்கும் தனுஷ் தான் இயக்கும் முதல் படத்தில் ரஜினி சாரிடம் நடிக்க கேட்டாலும் கூட வருவார். ஆனால் நான் ராஜ்கிரணை ஹீரோவாக வைத்துதான் படம் எடுப்பேன் என்கிற முடிவில் என்னை வைத்து படம் எடுத்திருக்கிறார் தனுஷ். இதில் தனுஷின் தன்னம்பிக்கை தெரிகிறது. தனுஷ் கதையை விளக்கிய விதத்தில் என்னை அறியாமலேயே அவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த படத்தில் புதிதாக ஒரு ராஜ்கிரணை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் தனுஷ் என்கிறார் ராஜ்கிரண். இந்த படத்தில் ராஜ்கிரணுடன் தனுஷ், பிரசன்னா, சாயா சிங், ரேவதி, வித்யுலேகா, திவ்யதர்ஷினி, ரோபோ சங்கர், சென்ராயன் உட்பட பலர் நடிக்க தனுஷ் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்ய ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி மற்றும் ஆர்யாவின் ஷோ பீப்பிள் பட நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் படம் கடம்பன். இந்த படத்தில் ஆர்யா கதாநாயகனாக நடிக்க மஞ்சப்பை ராகவா இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக கேத்ரின் தெரசா நடிக்க, மேலும் முருகதாஸ், சூப்பர் சுப்புராயன், தீப்ராஜ் ராணா, ராஜசிம்மன், வைஜி மகேந்திரன், யத்திராஜ் உட்பட பலர் நடித்துள்ளனர்.
மலைத்தேன் எடுப்பவர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படத்திற்கு சதீஷ்குமார் ஒளிப்பதிவு செய்ய யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். பாடல்களை யுகபாரதி எழுத ராஜசுந்தரம் ஷோபி இருவரும் நடனம் அமைத்துள்ளனர். பி சுரேஷ், பி ஜீவன், ஜித்தன் ரமேஷ், ஜீவா ஆகியோரின் இணை தயாரிப்பில் உருவாகியிருக்கும் இந்த படம் வருகிற April 14 திரைக்கு வர உள்ளது. ஹிந்தியில் அறிமுகமாகி பின்னர் தமிழ், தெலுங்கு மொழிகளில் 40 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கும் நடிகை காஜல் அகர்வால் மீண்டும் ஹிந்தியில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். இவர் தெலுங்கு மொழியில் ஜூனியர் NTR ஜோடியாக நடித்த படம் டெம்பர். பூரி ஜெகநாத் இயக்கிய இந்த படம் ஹிந்தியில் உருவாக இருக்கிறது. பிரபல பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டி இயக்கும் இந்த படத்தில் கதாநாயகனாக ரன்வீர் சிங் நடிக்க, அவருக்கு ஜோடியாக தெலுங்கில் நடித்த காஜல் அகர்வாலே நடிக்க இருக்கிறார். இந்த தகவலை தெரிவித்துள்ள காஜல் அகர்வால் இது தான் ஹிந்தியில் நடிக்கும் 5வது படம் என்றும் தெரிவித்திருக்கிறார். புகைப்பிடிப்பதையும் மது குடிப்பதையும் நிறுத்திவிடலாம் என்கிற யோசனை இப்போதுதான் எனக்கு உதித்திருக்கிறது என்கிறார் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான். எனக்கு இப்போது 50 வயது ஆகிறது. எனது பிள்ளைகளுடன் இன்னும் 20 அல்லது 25 வருடங்கள் நல்ல முறையில் வாழ ஆசைப்படுவதால் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். இதனால் புகைப்பிடிப்பது, குடிப்பது போன்றவற்றை நிறுத்தி உடற்பயிற்சி செய்வதை அதிகரித்திருக்கிறேன். எனது 15 வயதில் என் பெற்றோரை நான் இழந்துவிட்டேன். எனது குழந்தைகளுக்கு அப்படியொரு நிலையை நான் ஏற்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் ஷாருக் கான். இரண்டாம் பாகமான 2.2 படத்தின் சில காட்சிகளை சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள ஒரு வீட்டில் படமாக்கி வந்தார் இயக்குனர் சங்கர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது அந்த வழியே வந்த ஒரு நாளிதழின் புகைப்பட கலைஞர் சாலையில் நின்றிருந்த படப்பிடிப்பு வாகனங்களை புகைப்படம் எடுத்த போது படக்குழுவை சேர்ந்த சிலர் அவரை பிடித்து விசாரித்ததோடு தாக்கியுள்ளனர். இதை அறிந்த இயக்குனர் சங்கர், இந்த சம்பவம் எனது கவனத்திற்கு வராமல் நடந்துள்ளது, இதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னணியில் வருத்தம் தெரிவித்தார். திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பு கேரள தலைநகரான திருவனந்தபுரம் முழுவதும் தனது சைக்கிளில் சுத்தி வந்தவர் மோகன்லால். நடிகரான பிறகு அவரால் ஒருமுறை கூட சாலைகளில் சைக்கிளில் செல்ல முடியவில்லை. வெகு நாட்களாக திருவனந்தபுரம் முழுவதும் தனது சைக்கிளிலேயே பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மோகன்லால். அந்த ஆசை தற்போது நிறைவேறியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் நள்ளிரவு வேளையில் தனது பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட மோகன்லால் திருவனந்தபுரத்தின் முக்கிய சாலைகளில் மகிழ்ச்சியுடன் சுற்றி வந்தாராம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். ராஜகுமாரி திரைப்படத்திலே தன்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஏ.எஸ். சாமி அவர்களை சந்தித்து MGR தன்னை முழுமையாக முன்னிறுத்துகின்ற விதத்திலே ஒரு திரைக்கதையை எழுதித்தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார். அவருடைய ஆசையை ஏ.எஸ். சாமி அவர்கள் அப்படியே நிறைவேற்றிய திரைப்படம்தான் மர்மயோகி. நியாயத்தை நிலைநிறுத்தவும் சமுதாயத்திலே உள்ள அடித்தட்டு மக்களை முன்னேற்றவும் பாடுபடுகின்ற ஒரு இளைஞனாக மர்மயோகி திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கரிகாலன் பாத்திரத்தை வடித்திருந்தார் ஏ.எஸ். சாமி. அந்த பாத்திரத்தை மிகவும் அழகாக செதுக்கியது மட்டுமின்றி அந்த பாத்திரம் அந்த படத்திலேயே பேசுவதற்கான வசனங்களையும் மிகவும் கவனத்துடன் பார்த்திருந்தார் அவர். அதற்கு உதாரணம்தான் நான் குறிவைத்தால் தவறமாட்டேன், தவறுமையானால் குறிவைக்க மாட்டேன் என்று MGR பேசிய வசனம். அந்த வசனத்தை MGR அந்த படத்திலே பேசிய போது ரசிகருடைய உற்சாக கைத்தட்டல் அந்த படம் திரையிடப்பட்டிருந்த தியேட்டரையும் தாண்டி வெளியே அதிர்ந்தது. எந்த மாதிரியான படம் தனக்கு அமைய வேண்டும் என்று MGR எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே வடித்து தந்திருந்த ஏ.எஸ். சாமி அவர்கள் மீது MGRக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. மகாராணி அவர்களே, நான் காவலன் அல்ல, எனக்கு சத்தியம் கூற எவரும் கிடையாது. எனவே அரசின் அவைக்கு என் வருகை அறிவிக்க என் நம்ப வந்தது முதல் தளபதியாரே,
காட்டிலே ஒளிகிறேன், இருட்டிலே மறைகிறேன் என்று புலம்பினீரே சற்று முன்பு. நேரடியாகவே வந்துவிட்டேன் தங்களுக்கு சிரமம் குறைக்க. எதற்கு வீண் முயற்சி? நில்லும் அப்படி அசையாதீர்கள். அசைந்தால் சேரம் உங்களுக்கல்ல, பாருங்கள். மர்மயோகி திரைப்படம் வெளிவந்த அடுத்த ஆண்டிலே புரட்சி நடிகர் என்ற பட்டம் எம்ஜிஆரை தேடி வந்தது என்றால் அதற்கு மர்மயோகி திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த கரிகாலன் பாத்திரம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. முதலிலே அந்த திரைப்படத்திற்கு கரிகாலன் என்றுதான் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. கரிகாலன் என்று பெயர் வைத்தால் எங்கே ரசிகர்கள் அதை ஒரு சரித்திர படம் என்று எண்ணிவிடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் பின்னர் மர்மயோகி என்று அந்த படத்திற்கான பெயரை மாற்றினார்கள். கேமரா மேதை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட கே ராம்நாத் அவர்கள் இயக்கிய மர்மயோகி திரைப்படத்திலே கதாநாயகியாக முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் பானுமதி. அந்த நாயகனுடைய பாத்திரம் வில்லியனுடைய சாயல் உள்ள பாத்திரம் என்பதால் கடைசி நேரத்திலே அந்த படத்திலே நடிப்பிலிருந்து விலகிக் கொண்டார் பானுமதி. அதைத் தொடர்ந்து அந்த படத்திலே கதாநாயகியாக நடிக்க அஞ்சலி தேவர்கள் ஒப்பந்தமானார். ஒரு நாள் இரவு மர்மயோகி திரைப்படத்துடைய படப்பிடிப்பை முடித்து கொண்டு தான் தங்கியிருந்த வீட்டுக்கு எம்ஜிஆர் திரும்பிய போது சென்னையிலிருந்து வந்த ஒரு தந்தி அவருக்காக காத்து கொண்டிருந்தது. அம்முக்குட்டிக்கு ஆபத்து, உடனே புறப்பட்டு வரவும் என்று அந்த தந்தியிலே இருந்த வாசகங்களை பார்த்தவுடன் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார் எம்ஜிஆர். அந்த செய்தி அறிந்தவுடன் எம்ஜிஆர் சென்னைக்கு செல்வதற்கு தனது காரை கொடுத்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபர்களில் ஒருவரான சோமு இரவிலே பயணம் செய்ய வேண்டாம், காலையிலே புறப்படுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். எம்ஜிஆரது திரைப்படங்களிலே சண்டை காட்சிகளில் தவறாமல் இடம்பெறக்கூடிய புத்தூர் நடராஜன் என்பவரை அழைத்து கொண்டு சென்னைக்கு கிளம்பினார் எம்ஜிஆர். அம்முக்குட்டி என்ற தனது குடும்பத்தின் அனைவரும் செல்லமாக அழைக்கின்ற தனது மனைவி சதானந்தவதிக்கு என்ன ஆயிற்றோ என்ற கவலை அந்த பயணம் முழுவதும் எம்ஜிஆரை வாட்டி வதைத்தது. சென்னைக்கு சென்று சதானந்தவதியை மருத்துவமனையிலே பார்த்தபோது அங்கே அவர் இருந்த கோலம் எம்ஜிஆரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இரண்டு மூன்று முறை எம்ஜிஆர் அவரது பெயரை அழைத்த பின்னரே சதானந்த இது மெல்ல கண்ணை திறந்து பார்த்திருக்கிறார். அங்கே இருந்தவரிடம் சதானந்தபதிக்கு என்ன ஆயிற்று என்று எம்ஜிஆர் கேட்டபோது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். இரண்டு மூன்று நாட்கள் வயிற்று வலியால் துடித்த சதானந்தபதியை பரிசோதித்த லேடி டாக்டர் அவர் கர்ப்பமாக இருப்பதாக கூற அதை கேட்ட எம்ஜிஆரது குடும்ப டாக்டரான பி ஆர் சுப்பிரமணியம் சதானந்தபதி நிச்சயமாக கர்ப்பமாக இருக்க முடியாது, அவருடன் உடல் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எம்ஜிஆரிடம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை அவர் தட்டமாட்டார். ஆகவே சதானந்தவதி கர்ப்பமாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று வாதாடியிருக்கிறார். அதற்கு பிறகும் சதானந்தவதி வயிற்று வலியால் துடிக்கவே அவரை மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள். அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோதுதான் கருவானது கர்ப்பப்பையிலே உருவாகாமல் பக்கத்திலே உருவாகியிருப்பது அவளுக்கு தெரிய வந்தது. அந்த கருவை சுமந்து கொண்டிருக்கின்ற குழாய் வெடித்தால் சதானந்தவதியுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுத்துள்ளார். இந்த செய்தி கேட்ட உடனே இரட்டை சோகத்தில் மூழ்கினார் எம்ஜிஆர். அவருக்கு குழந்தைகள் என்றால் அவ்வளோ பிரியம். இரண்டாவது குழந்தையும் வளர்வதற்கு முன்னாலேயே அழிக்கப்பட்டுவிட்ட செய்தி கேட்டு மனம் குமரினார் அவர். இன்னொரு புறம் சதானந்தவதி இப்படி ஒரு கஷ்டத்துக்கு தான் ஆளாக்கிவிட்டோம் என்ற வேதனையும் அவரை வாட்டி வதைத்தது. சதானந்தவதியினுடைய உயிரை காப்பாற்றி அவரை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்ட டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் தனது அறிவுரையை எம்ஜிஆர் கேட்கவில்லை என்பதால் முதல் இரண்டு மூன்று நாட்கள் அவருடன் பேசவே இல்லை. சதானந்தபதியினுடைய உடல் தேறி அவர் வீட்டுக்கு வந்த பிறகுதான் எம்ஜிஆரோடு பேசத் தொடங்கினார் அவர். சில பெரிய காரியங்களை சாதிக்கணுன்றதுக்காக நாம் சில தியாகங்களை செய்கிறது இல்லையா? அது மாதிரி சதானந்தபதி உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அதற்காக சில ஏமாற்றங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளதான் வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார் அவர். சதானந்தபதியினுடைய உடல்நலம் ஓரளவு தேறிய பிறகு மர்மயோகி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்காக கோவை திரும்பினார் எம்ஜிஆர். மர்மயோகி திரைப்படம் பல வித்தியாசமான அனுபவங்களை அவருக்கு பெற்றுத்தந்தது. அந்த அனுபவங்களின் ஒரு பகுதியை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். திறமையின் ஒட்டுமொத்த உருவம்தான் அஜித் என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். என் டி பாலகிருஷ்ணா நடிக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் சன்னி லியோன் ஒரு பாடலுக்கு நடனமாட இருக்கிறார். பணத்துக்கு ஆசைப்பட்டு கவர்ச்சி நடிகைகள் பட்டியலில் நான் ஒருபோதும் சேரமாட்டேன் என்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். திருமணத்திற்கு முன்பு 5 படங்களில் நடிக்க திட்டமிட்டிருக்கிறாராம் நடிகை சமந்தா. விதார்த் ஒரு புடம் போட்ட நடிகன் என்கிறார் நடிகர் நாசர். கவன் படத்தில் நடிக்க முதலில் 3 முறை மறுத்தாராம் டி ராஜேந்தர். குமரி
ரஜினிகாந்தம் படத்தின் கதையை கடந்த 4 ஆண்டுகளாக எழுதி வருகிறாராம் இயக்குனர் ஏ.எல். விஜய். கொலையெதிர்காலம் படத்தின் ஹிந்தி பதிப்பையும் இயக்குனர் சக்ரி டோலட்டியே இயக்குகிறாராம். காற்று வெளியீடை படத்தில் என்னை ஒரு பைலட்டாகவே மாற்றியிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் என்கிறார் நடிகர் கார்த்தி. அடுத்து வருவது ரகசியம். வெளிச்ச நடிகரோட நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கை நழுவி போனதுனால ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்களாம் அந்த குத்துச்சண்டை நடிகை. விரல் நடிகரை வச்சு ஒரு படம் இயக்க ஆசைப்பட்ட அந்த மனைவியின் எண்ணத்துக்கு ஆரம்பத்திலேயே எண்டு கார்டு போட்டுட்டாராம் அந்த ஒல்லிப்பிச்சான் நடிகர். காம்பியூர் ஹீரோ வற்புறுத்தி சொன்னதுனால ஒரு கதையை கேட்ட அந்த நம்பர் நடிகை அந்த படத்துல அவருக்கு ஜோடி பரோட்டா நடிகர்னு தெரிஞ்ச உடனே ஆடி போயிட்டாங்களாம். என்ன நினைச்சாங்களோ தெரியல, தடாலடியா அவங்களோட மேனேஜரை மாத்திட்டாங்களாம் அந்த ஜக்கம்மா. அடுத்து வருவது மறக்க முடியுமா. சார் இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க? இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார். ஏன்? வேலையாம் வேலை பொல்லாத வேலை சார். மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான். இந்த ஆள் என்னடானா சோறே திங்காதங்கிறான். ஐயோ, பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது, என்ன பண்றது? போங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு 3,500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்களெல்லாம் உடனடியா போயிடலாம். சைலன்ஸ். ஏன்னா எனக்கு சம்பளம் 4,000, என்னை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைவா தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார். வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைமா? இவன் ஒரு கிறுக்கு முண்டா, இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம். இங்க வேலை பார்த்தனா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான். கரடி இல்ல கரடி, அது முடிய சரைச்சாலும் சரைக்கலாம், ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா. என்ன, முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா? எனக்கு பிடிக்காது, பின்பக்கத்து வழியா ஓடி போயிடு, ஓடி போயிடு, போ. எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ, நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீழ்ச்சாரு? இதா பார், இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1,000 நபர்கள் வருவாங்க, அவங்களுக்குள்ள 100,000,000 குணாதிசயங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகுமா? சோ எனக்கு வேலை கிடையாது அதானே? யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். போங்கடா, நீங்களும் உங்க வேலையும், பெரிய புண்ணாக்கு வேலை. செக். என்ன வடிவேலு, கடைசியா உத்தர தான் தேர்னாரா? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? சிகாமணி சார். சிகாமணி. சிகாமணி, சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் தனியார் நிறுவனங்கள்லயும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு மேல படிச்சவன் ஒருத்தனை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனா அது என் கொள்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. அதனால்தான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? கண்டிப்பா இல்ல சார். இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்னை விட அதிகமா சம்பளம் வாங்கினா கவலைப்பட மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க கக்கூசும் கழுவணும். எங்க தொடப்போம்? இல்ல தேவைப்பட்டா. அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க, அவங்க பலவிதமான லொல்லுங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதனால்தான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன் நான். புரிஞ்சுக்கிட்டேன் சார், நீங்க கவலையே படாதீங்க சார். அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு அசையாமல் நிற்குமே, அதை மாதிரி எனக்கு பொறுமை. நாளைக்கே இந்த கல்யாண மண்டபத்தில் சம்பந்தி குடுக்கல குத்து விட்டு நடந்தா கூட கவலையே படாமல் எரும மாதிரி பொறுமையாக இருப்பேன். இருப்பியா? வெரி குட், வெரி குட், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். அதற்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லை சார். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 42. 42 வயசாகுமே இன்னும் கல்யாணம் ஆகலை?
இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கே. வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் எடுத்து. ஓ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அது இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி. ஏன் இடத்தைய அசைச்சிருவான் போல இருக்க முதலாளி. சரியான தாம்பாள ஜால்ரா. தாம்பாள ஜால்ரா அடிச்சாலும் இவன் எனக்கு பிடிச்சிருக்கு. இஸ் அப்பாயிண்டட். தேங்க் யூ. நீ என்ன செய்யற, இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டஸ் கொண்டு போய் விடு. மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே போப்பா. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் செந்தில். பெயர் செந்தில், இயற்பெயர் முனுசாமி. பிறந்த நாள் 23/3/1951. பிறந்த இடம் இளஞ்செம்பூர், ராமநாதபுரம் மாவட்டம். தந்தை ராமமூர்த்தி, தாய் திருக்கம்மாள், மனைவி கலைச்செல்வி, மகன்கள் மணிகண்டன், ஹேமச்சந்திரன். நடிகராக அறிமுகம் பசி, இயக்குனர் துரை. நடித்த படங்கள் 280. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.